இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 22 முதல் 30 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறைநூல் அறிஞர்கள் எப்படிப்பட்டதான ஒரு குற்றச்சாட்டை வீசுகிறார்கள் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். 6000 அசுத்தாவிகளை தன்னிடத்திலே உள்ளடக்கியிருந்த அந்த பொல்லாத மனிதனை அந்த அசுத்த ஆவியின் பிடிகளிலிருந்து விடுவித்தவர், பல்வேறு விதமான வியாதிகளின் மூலமாக மக்களை கட்டி வைத்திருந்த பொல்லாத ஆவிகளை மக்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தியவர், காற்றிலும் கடலிலும் இருந்த தீ ஆவிகளை அதட்டியவர், வல்லமையின் ஆவியானவரால் இயக்கப்பட்டவர், இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சான்றிதழ் பெற்றவர், இப்படி பல்வேறு விதமான தன்மைகளை பெருமைகளை தனக்குள் உள்ளடக்கியிருந்தாலும் இவர் மக்கள் மத்தியில் சம்பாதித்தது என்ன, அல்லது பரிசேயர்கள் சதுசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் மத்தியிலே இவர் சம்பாதித்த பெயர் என்ன என்று பார்த்தால் அது மிகவும் வேதனைக்குரியதாய் காணப்படுகிறது. இன்றைய நற்செய்தி பகுதியில் அவரை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, இவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்லப்பட்ட ஒரு சான்றிதழை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மில் யாராவது ஒருவருக்கு அவருக்கு பேய் பிடித்திருக்கிறது அல்லது அந்த பெண்ணுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று நாம் கேள்விப்படுவோமேயானால் எந்த அளவிற்கு நாம் அந்த பேய் பிடித்தவர்களை நெருங்குவோம் என்பதை இந்த காலை வேளையில் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் அவர்களை பார்க்கிற பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கும், நாம் அந்த நபர்களை பற்றி சிந்திக்கிற சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கும், நாம் அவர்கள் அருகில் சென்று அவரிடத்தில் ஏதாவது பேச விரும்புவோமா, அவர்களை முழுவதுமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்து விடுவோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எப்பேற்பட்ட வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களையும் நாம் அருகில் சென்று நலம் விசாரிப்போம், எப்பேற்பட்ட வேதனையில் இருப்பவருடைய இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுவோம். ஆனால் பேய் பிடித்தவர்கள் என்று சொன்னால் நாம் அவர்கள் அருகில் செல்லக்கூட நாம் விரும்புவதில்லை, அவர்களோடு பேச விரும்புவதில்லை, அவர்களை பார்க்க விரும்புவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர்களால் நமக்கு எதுவும் ஆபத்து வந்துவிடுமோ என்று தான் நாம் பயப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத சான்றிதழை, அப்படிப்பட்ட ஒரு அவசியமில்லாத ஒரு சான்றிதழை இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞர்களிடமிருந்து பெறுவதைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சான்றிதழை இயேசு கிறிஸ்து பெற்றதன் நிமித்தம் மறைநூல் அறிஞர்கள் என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள், நான் நல்லது செய்யத்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன், ஆனால் பரிசேயர்கள் என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள், நான் இந்த மக்களுக்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன், ஆனால் இந்த சதுசேயர்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய பணி ஒரு நாள் கூட தடைபடவில்லை என்பதை இந்த காலை வேளையில் உற்று நோக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம் என்பதை தெளிவாக உணர்ந்திருந்த இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றத்தான் அவர் போராடினாரே ஒழிய, வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எல்லா முயற்சிகளையும் எடுத்தாரே ஒழிய, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, இவர்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை குறித்து சிறிதும் கவலைப்படாதவராய் தன்னுடைய பணிகளை செய்தார் என்பதை இந்த காலை வேளையில் பணி செய்கிற நாம் அனைவரும் மிகவே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞர்களின் பேச்சுக்கும் பரிசேயர் சதுசேயரின் பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அவரால் தன்னுடைய பணி வாழ்வை தொடர்ந்திருக்க முடியாது.
அவர் எதை நிறைவேற்ற இந்த மனுலகிற்கு வந்தாரோ அதை அவரால் நிறைவேற்றியிருக்க முடியாது. ஆகவேதான் அவர் எவருடைய பேச்சிற்கும் செவி சாய்க்காமல் தன் விண்ணக தந்தையின் பேச்சுக்கு மட்டும் செவி சாய்த்தவராய், எவருடைய விருப்பத்திற்கும் முக்கியத்துவம் தராமல் தன் விண்ணக தந்தையின் விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றுகிறவராய் அவர் மண்ணுலகில் பணி செய்தார் என்பது நம் அனைவரையும் இந்த காலை வேளையில் சிந்திக்க வைக்கிற ஒரு காரியமாகும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவருக்காக பணி செய்து வாழ வேண்டும், ஆண்டவருடைய பணியை ஏதாவது ஒரு விதத்தில் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற நாமும் மற்றவர்களுடைய பேச்சுக்கு சிறிதும் முக்கியத்துவம் கொடுக்காமல், அது கண்டனமாக இருந்தாலும் சரி அல்லது வாழ்த்துறையாக இருந்தாலும் சரி, அதை பொருட்படுத்தாமல், அதை பெரிதுபடுத்தாமல், நம்முடைய நோக்கம் என்ன என்பதை மாத்திரம் நாம் நினைவில் கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன விதங்களில் நாம் முயற்சி செய்ய முடியுமோ அந்தந்த விதங்களில் முயற்சி செய்து, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் அந்த நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாய் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதை இந்த காலை வேளையில் நாம் நினைவில் கொள்வோம். ஆகவே மற்றவர்களுடைய கருத்துக்கு, மற்றவர்களுடைய ஏளன சொல்லுக்கு, மற்றவர்களுடைய பாராட்டுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து விடாமல், நம்முடைய நோக்கம் என்ன என்பதை முழுமையாக உள்ளத்தில் பதித்து வைத்து கொண்டு அந்த உள்ளத்தில் பதிக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்வோம். எந்த இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டாரோ, எந்த இயேசு கிறிஸ்து மற்றவர்களின் வசை சொல்லுக்கு ஆளானாரோ, அதே இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம் சார்பாக செயலாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நமக்குள் இருந்து நம்மை உற்சாகப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உள்ளுணர்வோடு இந்த மண்ணுலகிற்கு நாம் வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாய் விண்ணுலக வாழ்வை நோக்கி நம்முடைய பயணம் தொடருவதாக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.